பொதுவாக நாம் பிறருக்கு செய்கிற உதவி எந்த விதத்திலையாவது திரும்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை நிரூபிக்கிற விதமாக இங்கேயும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மதுரையில் இருந்து தன்னுடைய சொந்த ஊரான கோயம்புத்தூருக்கு தமிழ்நாடு பஸ்ஸில் போனவர் தான் மணி. இவருக்கு வயசு 58. பேருந்து தாராபுரம் சாலையை தாண்டினதுக்கு அப்புறமா பயணிகள் இலைப்பாற ஒரு ஹோட்டலில் நிறுத்தப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த பஸ்ஸில் ஏறின ஒரு பெண் திருநங்கை பயணிகள்கிட்ட காசு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த திருநங்கைக்கு உதவி செய்ய வந்த அந்த முதியவர் தன்னுடைய பர்ஸை தேடும் பொழுது தான் அந்த பர்ஸ் தொலைஞ்ச விஷயமே தெரிய வந்திருக்கு. இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த முதியவர் சக பயணிகள்கிட்ட அந்த பர்ஸை தேடியும் அந்த பர்ஸ் கிடைக்கவே இல்லை. இந்த நிலையில தான் கோயம்புத்தூர்ல இருந்து தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு போகிறது கூட காசு இல்லாத நிலைமையில இருந்திருக்காரு. அந்த முதியவருக்கு ஆறுதல் சொன்ன அந்த திருநங்கை தன்னுடைய பர்ஸ்ல இருந்து 500 ரூபாய் பணத்தை அந்த முதியவருக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. பஸ்ல இருந்த சக பயணிகள் அந்த முதியவருக்கு உதவி செய்ய முன்வராத நிலையில இந்த பெண் திருநங்கை செஞ்ச செயலால அனைவரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்கு. முதியவருக்கு உதவிய அந்த திருநங்கையை அந்த பஸ்ல இருந்த எல்லோருமே பாராட்டியிருக்காங்க. மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.